die. Why do you wanna move like that? Where you want going? Why you want to act like that? Where you எங்க மரடோட பேக் சைடு அது ஊர் வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஊருக்கு அந்த பக்கம் பாருங்க. ஆ ஓகே ஓகே. ஓ ஒரு ஆளும் கிடையாதுங்க, நைட்டெல்லாம் அள்ளு விட்டுரும் போல இருக்கு. போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சுங்க. ஏன் நீங்கள் வரீங்க? போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. ஞான கடமான யானையா பக்கத்தில் மானம் நிற்குதுங்க. அங்கே கூட்டமே இருக்குங்க, கூட்டமே இருக்குங்க. புதுப்பேர் கடவு அப்படிங்கிற கட்டில் போய் காராச்சி வரை அதை வந்து வெளிவரோம். நான் இதை ஃபஸ்ட்டுங்க இதில் வந்ததில்லைங்க, ரோட்டில் வந்ததில்லை. எங்கே போகிறாலோட பேக் சைடு அது. நானும் இந்த ரோட்டில் வந்ததில்லைங்க, இதெல்லாம் பயங்கரம் நினைக்கிறேன். ஆ இதெல்லாம் இந்த ரோட்லலாம் வந்ததில்லை, இந்த பக்கம் தெங்கு மரடா சைடில் யானை இங்கே இருக்குது. ஆ யானை நிறையா இருக்குங்க. நம்ம பையனே பயப்படுறாப்பிலையா? பார்க்கலாம், நம்ம லக்கே தான் இருந்துச்சு, நான் பார்ப்போம். வர்றது வந்துட்டான், இப்படி போய் திருப்பி 4 கிலோமீட்டர் அந்த ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுறான். ஆமாம்மா 4 கிலோமீட்டர் தான் மகன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஊரே இருக்கும் போல இருக்கு. பற்றமங்கலம் அவர் நம்மளோட பயங்கரமாக நைட்ரேலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரவுண்ட் அடிப்பார் போல இருக்கு. நம்மெல்லாம் வந்து கம்மி தான் இப்போ. நான் ஆமாம் 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 இல்லை, நானே அவர்கிட்ட கேட்டிருக்கேங்க. எப்பவுமே தனியாக தான் போகிறோம்மா, ஃபேமிலியெல்லாம் இப்போ வந்து கூட்டு போக மாட்டாராமாங்க. மேக்ஸிமம் தனியாக தான் ரைடு போகிறோம்மா. ஆ அதான் ஜிப்ஸி. ஆ அதாங்க அதாங்க லோகனா சொல்கிறாப்ல. ஒயிட்டாக தெரியுது அந்த லைட்டு. ஆமாம்மா செம்மலை. எதுமா அங்கே மேலே தெரியுதாங்கய்யா? இல்லை சார், இங்கே அதான் அதான் இந்த மேலே ஒரு லைட் தெரியுமாதாங்க. என்னது செம்மலையான செம்மலையான அது வழி எப்படி போனேன்? அடிவாரத்துலேருந்து அப்படி ஏறும் மேலே. அப்புறம் மேலே போய் ஓ வண்டி போமா? வண்டியில் நடந்தது. நடந்து போகணுமா? ஓஹோ ஹோ ஹோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தைப்பூசத்துக்கு மட்டும் ஓப்பனா? ஓஹோ தைப்பூசத்துக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, மதுரை பண்ண மாட்டாங்க. தெரியுது அங்கே ஒரு லைட்டு தெரியுது மேலே. அங்கிருந்து பார்த்தா தெங்கு மாடா தெரியுமா? ஓஹோ சரி 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 பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஊர் வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஊருக்கு அந்த பக்கம் பாருங்க. ஆ ஓகே ஓகே. அதுதான் அந்த லைட்டு வச்சோமா, மலை உச்சி. ஆ அது ஒரு கோயில் ஆமாங்க. தைப்பூசத்துக்கு மட்டும் பார்த்தினா வந்து விசேஷமாக இருக்குமாம்மா. டவர் லைட் ஆ நம்ம தான் டவர் லைட்டுன்னு நினச்சிருந்தோம், அது கோயிலோட லைட் வச்சோமாம்மாங்க. ஒரு நாள் பிளான் பண்ணால் ட்ரக்கிங் மாதிரி போகலாம். பகலில் வந்து பார்த்தா தெரியுங்க அது எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. ஆமாம் இப்போ வந்து நமக்கு அந்த லைட் வெளிச்சம் மட்டும் தான் தெரியுதுங்க, பகலில் பார்த்தா தெரியும். ஆமாம் ஆமாம். இப்போ ரோடு இப்படி போயிடுது, அது ஊருக்குள்ளே போகிற ரோடு. ஏன் இதுதான் இதுதான் ஃபாரஸ்ட்டில் போகிற ரோடு போல இருக்கு. இந்த ரோடெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு பாருங்க. இவரோட சுற்றுலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
ஆக்சுவலாக இந்த ஃபாரஸ்ட் ஓகே வில்லேஜில் நான் வந்து பார்த்தா எப்படியே கவர் பண்ணிடுவேன். இவரோட போனோம்னா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் ஆமாம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் போகலங்க, ரைட் சைடு, ரைட் சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் போகலாம். ஆமாம் ரைட் சைடு தான் மீனாக இருக்குது போகலாம். நிலா வெளிச்சமும் அந்த லைட் வெளிச்சது கோயிலோட லைட் வெளிச்சம். ஆ ஆ ஏதாவது ஏதாவது நிலாவும் அதுவும் பக்கத்தில் இருக்க மாதிரி பயங்கரமாக தெரியுது. அந்த இருட்டில் தெரிய மாட்டேங்க அந்த பக்கம் பாருங்க, மழை மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஹில்ஸு. ஓ வீட்டுக்கு எந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு போகிறதுங்க இந்த வருஷம் மாதிரி நினைக்கிறேன். ஆ ஆமாம் ஆமாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது போல இருக்கேன். ஓ கரெக்டுங்க. ஓ ஒரு ஆளும் கிடையாதுங்க. பார்க்கறக்கே பயங்கரமாக இருக்குங்க. நான் கூட இன்னமும் நினச்சா பார்க்கறக்கே ஒரு மாதிரியாக இருக்கு. பகல்னா கூட ஒன்றும் தெரியாது. ஆ நைட்டெல்லாம் அள்ளு விட்டுரும் போல இருக்கு. ஆ ரோடு அகலமாக இருந்தால் தெரியாது. சின்ன ரோடு இது, சிங்கிள் ரோடு தான். இதுலலாம் நைட்டு வரதெல்லாம் கஷ்டங்க. ஆமாம் பயம் இதெல்லாம். ஏன்னா இது ஆள் நடமாட்டமே இல்லை. ஆமாம் எது இருந்தாலும் தெரியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இதனால தான் நம்ம பையன் கொஞ்சம் பயந்தாப்பிலையா. கரெக்டு தான், வந்து பார்த்தா தான் தெரியுது. பகல்லாம் வருவாங்க நினைக்கிறேன் ஆளுக. எது இருந்தாலும் தெரியாதுங்க. ஆமாம் ஸ்ட்ரெயிட்டாக ஏதாவது தெரிஞ்சால் இந்த சைட்லலாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஆ கரெக்ட், பௌர்ணமி வெளிச்சோம்னா கொஞ்சம் தெரியும். ஆமாம் ஆமாம். போயிருச்சு ஆமாங்க. ஆமாம் ஆமாம். ரோட்டில் ஏதாவது வந்தால் தெரியும். இங்கெல்லாம் யானை ரோட்டில் வந்துச்சுன்னா விரட்டு சின்ன ஒன்று போக முடியாதுங்க. எதை நம்ம பைக்குங்கனால சரணம் திருப்பி திருப்பி போயிடலாம். ஆமாம் 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 ஆமாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி வண்டி போய் போய் யானை கொஞ்சம் பழக்கம் இருக்கு. ஆனால் இதில் வந்து பழக்கமே இல்லை. பார்த்துச்சேன்னா வேற நாள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன ஒன்றே ஒன்று விரட்டுச்சனா பார்த்தனா திரும்பி ஓடிடலாம். பைக்கு தானே சரணம் திருப்பிடலாம்.
ஆனால் இவருக்கு தைரியம் ஜாஸ்தி தாங்க. தெரியுது நைட்டில் வந்து பார்த்தனா வந்து போகணும்னு விரும்புகிறாரு பார்த்தீங்களா, தைரியம் ஜாஸ்தி தான். யாருங்க அதை அதை பகலில் தானுங்க, பகலில் போகலாம் சதீஷ். சரிங்க அது பிரச்சனை இல்லைங்க, அந்த ரோட்லாம் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. என் நைட்டு 24 மணி நேரம் வரலாங்க, எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆ வரலாம், பட் வந்து அங்கே நைட்டு வந்து பார்த்தா அதுவும் பர்டிகுலர் டைம் தாங்க, அந்த டைத்துக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிடணும், அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆ கிடையாது கிடையாது. பட் அதெல்லாம் அதில் யானை பார்க்கலாம், நிறைய யானை பார்க்கலாம். மான் வந்து நிறையா இருக்குங்க, ஊறப்பட்ட மான் இருக்கு, கச கசன் இருக்கு மான். நீங்கள் மான் பார்த்து பார்த்து அடைச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிரு, அவ்வளோ மான் பார்க்கலாங்க. அடுத்த மானை பார்க்கவே இப்போ தோணாது, என்னத்தை இத்தனை மான் இருக்குதுன்னு தோணும், அது மாதிரி இருக்குங்க. ஊர் வந்துருச்சு இருக்கு, நம்ம அடுத்த ரோடு வந்துருச்சு, ஒன்றுதில் கிடைக்கல. ஆனால் இருக்குங்க இந்த காட்டுக்குள்ளே யானையில் இருக்கு. அவர் வண்டி வலிச்சு தான் கிடைக்குதா, வண்டியில் எதுவும் போலீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், இவர் வண்டி வலிச்சு தான் கிடைக்குதுங்க. ஆ கிராஸ் பண்ண மாதிரி இருக்கு ஒரு வண்டி தான். ஏதோ ஒரு பில்டிங் வருது, ஏதோ காம்பவுண்டு தெரியுது. கரெக்டுங்க அந்த ரோடு வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், ஓ இந்த ரோட்டுக்கே வந்துட்டோமா. மேலே ஏறும்போது ஸ்பீடு பிரேக் நிறையா இருக்குங்க, ஏன்னா யானை இருக்குல்ல, அதனால் நிறைய ஸ்பீடு பிரேக் இருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஏன்னா ரோட்டில் வந்து பார்த்தோன்னா வந்து யானை வந்து ரோட்லேயே நடந்து வருங்க, ஸோ அதனால் என்னத்துனா ஸ்பீடு பிரேக் நிறைய போட்டிருப்பாங்க. இதுக்கு மேலே ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சதுன்னா வந்து பார்த்தோன்னா ஸ்பீடு பிரேக் இருக்காதுங்க. ஆமாம் ஆமாம், அதே திம்பத்துலேருந்து கீழே போகும்போது பார்த்தோன்னா அங்கேயும் ஸ்பீடு பிரேக் இருக்காது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 1.5 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் ஒரு டைம் ஸ்பீடு பிரேக் இருக்குங்க. மேல அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸிமம் 40க்கு மேலே போக வேணாங்க, 40க்கு மேலேயே பார்த்தோம்னா ஸ்பீட் பிரேக் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆ குளிருது, யானை இது ஃபுல்லாகவே யானை இருக்குங்க. இந்த பிளைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளைன்ஸ் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் யானை தான் அதிகமாக இருக்குது. இங்கே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏர்பி மெட்டல் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் யானை இருக்காது. இங்கே இருக்குங்களா, அங்கே நிற்கதோனு உள்ளே நிற்கதோனு. ஆ இருக்குல்ல, தெரியாதுங்க. ஆ பார்த்த பார்த்த பார்த்த, நிறையனு வரும்போது பார்க்கலாங்க, நடு ரோட்லேயே வருங்க, நடு ரோட்லேயே வரு. அது பாட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்குங்க, பகல்லே இருக்கும். ஆ இருக்கும் இருக்கும், பகல்லே இருக்கும் இந்த ரோட்லலாம், பகல்லே இருக்கும். அதுவும் நைட்டில் வந்து இப்போ தான் கண்டிப்பாக இருக்குங்க, இந்த பகலில் பார்க்குறோம்லே நைட்டு இப்போ கன்ஃபார்மாக இருக்குது. தெரிய மாட்டேங்குது, உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியாதுங்க, ரோட்டு ஓரத்துலேயே நிறையா இருக்குங்க, ஆனால் தெரியாது நம்மளுக்கு பார்த்தா. மேக்ஸிமம் பார்த்தா இந்த ஓரத்தில் நிறையா இருக்குங்க, ஆ சைடில் நிறையா இருக்குது.
ஒரு இடத்துல மட்டும் தான் மூங்கில் இருக்குங்க. இடத்துல சைடில் நான் நிறைய பார்த்துருக்கேங்க. ஆ, சைடில் வந்து பார்த்தோன்னா அப்படியே சைடில் ஓரமாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்கு போய் நின்றுருக்குங்க. வேலை ரோடு ஆ தெரியாது தெரியாது. ஆமாம் ஆமாம், இருந்தாருனால தெரியாதுங்க. ஆமாம், நானே இப்போ தான் ஃபஸ்ட்டாக நைட் ரைடுங்க. ஆ, நைட் ரைடு இந்த ரவுட்டில், அதுவும் பைக்கில், காரில் வந்திருக்கேன், பைக்கில் தான் ஃபஸ்ட்டு. ஆ, காரணம் தெரியாது. யானை நீங்கள் வரீங்க, யானை போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. யானை எவ்வளோ பெரிய யானை பார்த்தீங்களா அப்பா? ரைட்டில் ரைட்லேயே போங்க. பார்த்தோம் கிடச்சிருக்கோம், ஸ்லோ பண்ணல, ஸ்லோ பண்ணி தான் நல்லா கிடச்சிருக்கோம். ஏன் ரொம்ப பெருசாக இருக்குதுங்க? ஆமாம், ரொம்ப பெருசுங்க இது. அது என்ன, அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி நிறுத்திருந்தாங்கன்னா கிடச்சிருக்குங்க. ஒன்று தான் ஒத்தையானதாங்க, ஒன்றும் பண்ணாதுங்க அது. இன்னும் வரும்போது நிறைய பார்க்கலாங்க. ஏன் கவலை போடுறீங்க, நிறைய பார்க்கலாம். ஆமாம், முன்னாடி போகிறவங்க யானை சொன்னா நம்ம அப்படியே ஸ்லோ பண்ணி இருக்கலாம் வச்சுக்கலாம். இந்த வீடியோ நல்லா கவர் பண்ணலாம். ஆமாம், ஆனால் இது நல்லா பெருசுங்க, பெரிய பெருசு. கீழே பார்த்தெல்லாம் சிறுசுங்க, இது பெருசு. ஆமாம் ஆமாம், இது நாயங்க. இது இந்த பக்கம் வந்துங்க, இது போகிறதுங்க கொல்லைகால், கொல்லைகால் போகிற ரோடு. ரைட்டில் போனால் கொல்லைகால் போகிற ரோடு அது. இது இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ ரைட்டில், ரைட்டில் போகிற ரோடு கொல்லைகால், அது இன்னும் பயங்கர பயங்கரமாக இருக்கும். நேரத்துக்குள்ளே போனால் பகல்லே அது எங்கே வேணா யானை நிற்குங்க. அதில் நைட்டில் தெரிய மாட்டேங்குது. பகல்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், கம்மியா இருக்கும், நைட்ல ஜாஸ்தியா இருக்கும். சொல்லல, பக்கத்துல வந்து பார்த்தா, பக்கத்துல வந்து எங்க போய் நிப்பாட்டமா இருக்கு. அது உருவ பெருசா இருக்கு, சின்னதா கூட நான் அப்படியே ஸ்லோ பண்ணி எடுத்திருப்பேன். நைட்ல இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? பார்த்தது ஒண்ணுமே பண்ணாதுங்க. அப்படியா? நானும் நிறைய பார்த்துருக்கேன். இந்த ரூட்ல வந்தோம்னா எப்பவுமே அணையை பார்க்கலாங்க.
கரெக்டாக 9:30 பண்ணி பண்ணி பாருங்க, பண்ணி பண்ணி ஸ்டார்ட் பண்ணி. ஆ வேணாம் வேணாம் போக போகலாம், இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி வருங்க. இது சின்னதாக தான் இருக்கு, சிலதெல்லாம் நல்லா பயங்கரமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த மூக்கு இருக்கு பார்த்தீங்க, அதுதான் டேஞ்சரு. முன்னாடி மூக்கு இருக்கு பண்ணிக்கு, அதில் நோட்டுக்கு வந்து அதில் வந்து குத்து குத்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நைட்லலாம் இந்த ரோட்டு வர்றதால பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க, செமையாக இருக்கு. ஆமாம் ஆமாம், இன்னும் நாங்கள் அந்த பார்டர் வரைக்கும் போயிடணும். பார்டர் நம்ம வந்து வந்தது லேட்டுங்க, இப்போ ஒன்றும் இல்லை பார்த்தா பார்டர் வரைக்கும் பார்த்தோன்னா வந்து போயிடணும். போயிட்டு வந்துங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், போயிட்டு அந்த பார்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டு அங்கெங்கே பார்த்தோன்னா டீ சாப்பிட்டு பார்த்தனா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 7 மணிக்கு பார்த்தோன்னா அப்படியே எல்லாமே இறங்கணுங்க. அந்த அப்போ வந்த வச்சுக்கலேன், ஆசனூர் வர்றதுக்கு வரைக்கும் நிறையா பார்க்கலாம். ஆ அங்கேயும் பார்க்கலாம் நிறையா, அது ஃபுல்லாக ப்ளைனு பார்த்தோன்னா வந்து அதில் நிறையா பார்க்கலாம் எனக்கு. அப்புறம் அதை முடிச்சோம்னா அங்கேருந்து பார்த்தோன்னா இந்த திம்பத்துலேருந்து கீழே இறங்கும்போது ஒன்று வராதுங்க. அப்புறம் இந்த இந்த பண்ணாரி விட்டு அப்படி தான் ப்ளைனில் பார்க்கலாம். ஆமாம் எதுங்க வரல, அதான் வரா மேலே விட மாட்டாங்க. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரல பாருங்க, சொன்ன மாதிரி இறங்குற வண்டிக்கு மட்டும்தான் இறங்குதுங்க, ஏறுற வண்டி ஒன்றும் காணும். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட யாராவது சொல்லுவாங்க, வண்டியும் வராது ஆப்போசிட்டில். ஆமாம் நம்ம தான் போகிற வண்டி, அதனால் நம்ம தான் பார்த்து போகணுங்க. மான் மான் மா மான் கடமான ஓகே 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 ஆ ஓகே 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 ரோட்லேருந்தே கீழே இருக்கணும். ஆமாம் கீழே இருக்கிட்டீங்க, கீழே இருக்காங்க. ஆ ஆ யானை வந்து ரோட்டில் வருது, ரோட்டில் வந்துட்டுருக்கு, ரோட்டு ஓரத்துலையே ஓரத்துலேயே வருதுங்க. நீங்கள் இப்பிக்கு வாங்க, இப்பிக்கு வாங்க. ஆ இப்போ தான் கவர் ஆகுது. ஓகே ஆ யானை பக்கத்தில் மானம் நிற்கிதுங்க. அப்படியே முன்னாடி போய் முன்னாடி விடுங்க, கொஞ்சம் முன்னாடி அப்படியே மேலே விடுங்க. நீங்கள் அந்த பக்கம் லைட் வச்சு போங்க சார், போங்க சார். ஆ ஓகே ஓகே அப்படியே முன்னாடி விடுங்க, மெல்லாமல் அப்படியே போங்க. நீங்கள் ரைட்டில் போங்க, ரைட்டில் போங்க, லெஃப்டில் வேணா ரைட்லேயே போங்க. ஓகே அவங்கள முன்னாடி விடலாம். மானு 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 உள்ள மானு. சரி ஓகே 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 வேணாம் வேணாம் வேணாமா. இந்த பிளைனில் எப்பவுமே யானை இருக்குங்க, நான் சொன்னேன் இல்லைங்க கண்டிப்பாக இங்கே இருக்கும். நான் வந்த வரைக்கும் இந்த இடத்துல யானையை பார்க்காம இருந்தது இல்லைங்க. அப்படி இன்றைக்கி ஒன்றுமே பண்ணாதுங்க, நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணோம்னா. ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணோம்னா அதை நம்மளை தொந்தரவு பண்ணுங்க. நம்ம எதுவும் பண்ணலன்னா அது எதுவுமே பண்ணாதுங்க, அது பாட்டுக்கு பேசாமல் நின்றுட்டுருக்குங்க.
ஒன்று மட்டும் எப்படியும் நல்லா கவர் பண்ணிட்டோம். அந்த பெருசு தான் கவர் பண்ண முடியாமல் மிஸ் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி ஒரு யூட்டர்ன் போட்டிருந்தோம்னு வச்சுக்கவேன், செமையாக கவர் பண்ணிக்கலாம். செக் போஸ்ட் வரைக்கும் எங்கே வேணால் இருக்குங்க. நம்ம போகும்போது ஒரு மூணு நாலு பார்த்தா இல்லைங்களா, இந்த இடத்துலேயே மூணு பார்த்தா, மேலே ஒன்று நாலு பார்த்தா, இப்போ திருப்பி வரும்போது ஒன்று அஞ்சு பார்த்துருக்கா. நான் சொன்னால் பார்த்தீங்களா, அஞ்சு ஒரு படியாவது பார்த்துடலாம். எதுங்க? ஆ, மான். மானெல்லாம் பகலே பார்க்கலாங்க, பகல் இங்கே நிறைய இருக்கு. பார்த்தலைங்க நீங்கள்? ஓ, சரி சரிங்க. புள்ளிமானவெல்லாம் நிறையா இருக்குங்க, இந்த ஓரத்துலலாம் பகல்லையே வந்து நிறையா இருக்குங்க. ஆ, செக்போஸ்ட்டுக்கே வந்த பக்கத்தில். ஆமாம், இது இன்னொன்று கிடைக்கும்னு பார்த்தேன், கிடைக்கல. ஓடிச்சு ஓடிச்சு. அங்க கூட்டமே இருக்குங்க, கூட்டமே இருக்குங்க. சரி, ரைட், ஓகே.